எல்லாருக்குமே வணக்கம். ஒன்ஸ் அபான் அ டைம் இன் மெட்ராஸ் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, பட் ஒரு படம், ஒரு நல்ல படம் பண்ணும்போது அதுக்கான விஷயங்கள் எல்லாம் கூடி வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வேறு வேறு கேட்டகரியில் வேறு வேறு ஒரு ஜாப் ப்ரிஃபரன்ஸில் இருந்தவங்க எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸாக இந்த படத்தில் வந்து எங்களுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க, அஸ் இன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் தட் the script is so good, and first of all huge thanks to all the producers for making this film, and huge thanks to Prasad sir. ena ellarume sonanga Prasad sir romba kovama irpaaru, romba strict ah irpaaru appdine. neenga padam paakumbodhu padathila neriya vishayam puriyum, adhula oru vishayam equality appdinga oru vishayam irukku. so generally neriya edathila vandu men oru maari treat pannuvanga, women oru maari treat pannuvanga. நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஹீரோயினா எப்பவுமே அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, பட் ஹீரோ டெபியூ ஹீரோவா இருந்தா கூட ஹீரோ சார்னு சொல்லுவாங்க. ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த செட்ல இருந்த எல்லா குமனையுமே மேம்னு மட்டும்தான் பிரசாத் சார் கூப்பிட்டாரு. அது புது ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, ஒரு சீனுக்கு வரவங்களா இருந்தாலும் சரி, இல்ல த்ரூ அவுட் டிராவல் பண்றவங்களா இருந்தாலும் சரி, சீனியர் ஆர்டிஸ்டா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அந்த மேம்ன ரெஸ்பெக்ட் அவர் கொடுத்தாரு. அவரு ஒரு விஷயம் கேட்கும் போது கூட ரொம்ப பொலைட்டா, இப்போ ஒரு செகண்ட் டேக் போகணும், இன்னொரு வாட்டி இது நீங்க பண்ணுங்க அப்படின்னா கூட அவர் எந்த இடத்துலயுமே வந்து அவர் கோபமா இருப்பாரு. ஹீல் ஆல்வேஸ் பி யூனோ சுடுதண்ணி காலில் இந்த மாதிரி ஓடிட்டே தான் இருப்பாரே தவிர, அவர் அவரோட ஸ்ட்ரெஸ்ஸையோ அவரோட கோவத்தையோ ஒரு நேரம் கூட ஆர்டிஸ்ட் கிட்ட காமிச்சதே இல்லை. ஏன்னா அவரோட ரெக்குவயர்மெண்ட்டை ரொம்ப பொலைட்டா இப்படியும் சொல்ல முடியுமா அப்படின்னு நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் ஒன்ஸ் அபான் அ டைம் இன் மெட்ராஸ். ஏன்னா நான் பண்ணது ரொம்ப சின்ன ஒரு ரோல் தான், பட் ஐ திங்க் இட் வில் பி அ வெரி இம்பாக்ட்ஃபுல் ரோல் இன் தி ஃபில்ம் ஆல்சோ. And to be sharing screen space with senior artists, that is a huge bless. You know, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ண முடியும். நிறைய நேரம் நம்மளே திரையில பார்த்து வியந்த ஆர்டிஸ்ட் கூட எல்லாம் நம்ம வந்து கூட நின்று நடிக்கும் போது நிறைய நுவான்சஸ் கத்துக்க முடியும். அந்த மாதிரி நான் நிறைய கத்துக்கிட்டேன் இந்த ஃபிலிம்ல. அண்ட் ஹியூஜ் தேங்க்ஸ் டு போத் தி டிஓபிஸ் காளிதாஸ் சார் அண்ட் கண்ணன் சார். ஆக்சுவலா கண்ணன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நிறைய வந்து நான் வந்து கண்ணனை வந்து எல்லாரும் டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொன்னா, நான் கண்ணனை பயங்கரமா த்ரூ அவுட் தி ஃபிலிம் டார்ச்சர் பண்ணியிருந்தேன். அண்ட் எல்லாத்தையும் பொறுமையா வந்து இருந்து இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு. தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் டு all the artists who worked in this film. Thanks to Bharat sir, thanks to Abhirami ma'am, thanks to Talavasil Vijay sir and Shan, everybody. And I'm really glad that I'm a part of something like this. Thank you so much. ஒரு இம்பாக்ட்ஃபுல் படமா இது டெஃபினட்டா அமையும். இந்த படம் வந்து கண்டிப்பா சொசைட்டில ரொம்ப பெருசா இதை வந்து மண்டையில கொட்டி இது நீங்க பண்ணுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்குமான்னு தெரியல, பட் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பண்றோம்ல, இதை நம்ம மாத்திக்கலாம் இல்லன்னு நமக்கே லைட்டா குத்துற ஒரு படமா இருக்கும். ஸோ டெஃபினட்டா படத்து தியேட்டர்ல பாருங்க. உங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ஒரு படம் பெருசாகிறதும் ஒரு படம் ஒண்ணுமே இல்லாம ஆகிறதும் பத்திரிகை நண்பர்கள் கையில தான் இருக்கு. ஸோ எங்க படத்தை என்கரேஜ் பண்ணுங்க, எங்களை மாதிரி எல்லா படத்தையுமே என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.